அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பாடுகளுக்காக களமிறங்கிக் கொள்ளப் போகின்ற மும்பை இந்தியன்ஸ் அணியானவர்கள் தாங்கள் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிள்ளைங்களுமில்லை எந்தெந்த 4 வெளிநாட்டு வீரர்களுக்கு வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தற்பொழுது இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியிலே காணப்படுகின்ற மிக முக்கியமான இந்திய பகுப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ரா அவர்களால் இந்த ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பட்டிகள் முழுவதுமாக பங்கேற்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டிருப்பது போன்றுதான் கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. அதுவாறான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினர் தாங்கள் பயன்படுத்திக் கொள்ளப் போகின்ற 4 வெளிநாட்டு வீரர்களிலே பல மாற்றங்கள் கூட இடம்பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் இல்லாதன் காரணமாக இந்த வெளிநாட்டு பகப்பந்து வீச்சாளர்கள் மூலமாகத்தான் அவர்கள் தங்களுடைய அணியினை கட்டமைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை காணப்பட்டது. இதற்கமைய அவர்களுடைய பிளேயிங் லெவலிலே 4 வெளிநாட்டு வீரர்கள் என்கிற முறையில் 2 வெளிநாட்டு பகப்பந்து வீச்சாளர்களை 100 வீதம் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. அதன் அடிப்படையில் 100 வீதம் உறுதி செய்யப்பட்ட வீரராக ஜோப்ரா ஆச்சர் அவர்கள் அமைந்து கொள்வதோடு அவரோடு இணைந்தவாறு ஜோ ரிச்சர்சன் அவர்களைத்தான் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் அவருடைய உடல் உபாதையிலே சில சில பிரச்சனைகள் இருக்குமாயின் அந்த இடத்திலே அவர்கள் ஜெசன் பெகன்ரூப் அவர்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். எவ்வாறு பார்த்தாலும் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினர் ஜோப்ரா ஆச்சர் மற்றும் ஜெசன் பெகன்ரூப் அல்லது ஜோ ரிச்சர்சன் ஆகிய 2 வீரர்களிலிருந்து ஒரு வீரரை பயன்படுத்திக் கொண்டு 2 மிக முக்கியமான வெளிநாட்டு பகப்பந்து வீச்சாளர்களை பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள் என்பதுதான் எமக்கு கிடைக்கப்படுகின்ற தகவலாக காணப்படுகிறது. அதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்னும் 2 வெளிநாட்டு வீரர்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. அதற்கமைய மிகப்பெரிய ஒரு தொகையொன்றினை கொடுத்து வாங்கிய இந்த கமரோன் கிரின் அவர்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். இந்த கமரோன் கிரின் அவர்கள் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய 4 இலக்க அல்லது 3 இலக்க வீரராக களமிறங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. அவரால் பந்து வீசக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படுமாயின் இது மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு ஒரு சாதகமான தன்மையும் அவரால் பந்து வீச முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுமாயின் அது மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவினையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும். ஒரு சிலவேளை அவரால் பந்து வீச முடியாத ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படுமாயின் இந்த கமரோன் கிரின் அவர்களுடைய துடுப்பாட்டப் பெறுபவர்கள் சீராக கிடைக்கப்படாத ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் அந்த இடத்திலே அவர்கள் அவருடைய குழாமிலே காணப்படுகின்ற டெவால் பிரிப்ஸ் அவர்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் காணப்படும். அதனை அடுத்து 4வது வெளிநாட்டு வீரராக உறுதி செய்யப்பட்ட வீரராக என்னை பொறுத்தவரையில் டிம் டேவிட் அவர்களை களமிறக்குவார்கள். கடந்த காலங்களில் கிரோன் போலாட் போன்ற வீரர்கள் வைத்து வந்த அந்த பகிபாகத்தினை இம்முறை வெளிப்படுத்துகின்ற ஒரு வீரராக இந்த டிம் டேவிட் அவர்களைத்தான் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் தான் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.